விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா இன்று பொறுப்பேற்றார். இதையடுத்து அவருக்கு எதிரான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவை அரசியலுக்கு வருமாறு அழைக்க அவரது டிநகர் வீட்டை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் திருவள்ளூர் பூவிருந்தவல்லியில் இருந்து ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் வந்து தீபாவை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து கோஷமிட்டனர். தங்களால் இங்கு நடப்பதை பார்த்து கொண்டு தாங்க முடியவில்லை என்றும் ஜெயலலிதாவின் வாரிசாக அரசியலில் களமாட வேண்டும் என்றும் தீபாவிடம் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். அப்போது வெளியே வந்த தீபா அதிமுகவினரை அமைதி காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மற்றவர்களுடன் தக்க ஆலோசனை செய்துவிட்டு விரைவில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என கூறி தொண்டர்களை அனுப்பி வைத்தார். இதனால் தீபா வருகின்ற ஜனவரி மாதத்தில் நல்ல முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியாயத்தை பாதுகாக்க யாராவது ஒருத்தர் வந்துதானே ஆகணும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.